சங்கீதம் 21வது அதிகாரம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுப்புத்திரரில் இராதபடி ஒழிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் புல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை லக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். சங்கீதம் 22வது அதிகாரம். அகிலோத் ஷகார் என்னும் ராகத்தின் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்களில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசாந்தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் சுட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள்.
யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகாசபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் போர்த்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தியடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். சங்கீதம் 23 அதிகாரம். தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 24 அதிகாரம். தாவீதின் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளின் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. சங்கீதம் 25 அதிகாரம். தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும்
உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும்.